கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சிலுவை ரொம்ப பெருசு, அந்த வேலை காரணம் விட ஹைட் அதிகமா இருக்கு. சிலுவை ரொம்ப பாரமான சிலுவையா இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்க, இதை நீ கொண்டு போய் சேர்த்தனா உனக்கு உண்டான கிஃப்ட் வந்து இதை நீ கொண்டு போகிற போய் சேர்க்கிற அவனோட டெஸ்டினியில வந்து இதோட பரிசு நீ பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்ப இந்த வேலைக்காரன் கடந்து போயிருக்க அந்த பாதையும் அவ சொல்லித்தர அறிவிச்சு போய் இந்த இடத்துல நீ போய் அதை சேரணும் அப்படின்னு. இப்போ அந்த வாதம் கடந்து போகும்போது அவங்க பாதைகள்ல முக்கள் இருக்குது, சில இடத்துல வந்து பூஞ்சோலையா இருக்குது, சில இடங்கள்ல வந்து பள்ளத்தாக்குகளா இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்களை கடந்து போகும்போது ஒரு முக்கால்வாசி தூரம் போயிட்டு 75 போயிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த சிலுவை ரொம்ப வெயிட்டா இருக்கு. நம்ம எஜமான் என்ன சொன்னாரு, நம்ம கிட்ட இந்த சிலுவை கொண்டு போயிட்டு அந்த டெஸ்டினியில அந்த சொல்லப்பட்ட இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு தான் சொன்னாரு. இப்ப சிலுவை ரொம்ப வெயிட்டா இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், சிலுவை கொஞ்சம் பாதி செதுக்கிட்டு நம்ம தூக்கி போய் அந்த இடத்துல போய் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு ஒருத்தர்கிட்ட என்ன பண்றாரு, அந்த வழியில இருக்கவங்கிட்ட வாங்கி அந்த சிலுவையை என்ன பண்றாரு, பாரு கொஞ்சம் செதைச்சு பாதையா துண்டை எடுத்து கட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, இப்ப தூக்கி பார்த்தா கொஞ்சம் லெதுவா இருக்குது, பரவாயில்ல சிலுவை கொஞ்சம் லேசாயிடுச்சு, நம்ம போய் எடுத்துட்டு போய் சேர்த்துடலாம் என்ன பண்றாரு, நடந்து போறாரு. நடந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வருது. பள்ளத்தாக்கு வர எப்படின்னா வந்து இவர் எவ்வளவு எந்த துண்டு வந்து துண்டிச்சு போட்டாரோ அந்த கிராஸ் போட்டு தாண்டிடலாம், அந்த அளவுக்கு தான் அந்த பள்ளத்தாக்கோட மெஷர்மெண்ட் இருக்குது. கிராஸ் போட்டா அது அந்த துண்டு அவர் போட்டாரோ துண்டிச்சு அந்த லெவலுக்கு தான் கேப் நிக்குது அந்த சிலுவையை போடும் போது. அப்ப என்ன ஆச்சு, தாண்டி போக முடியாதபடிக்கு திருப்பியும் ஃபார்வர்டா போக முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா. இப்ப நம்ம விசுவாசமா சில டைம்ல என்ன இருக்குது, இப்படிதான் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப நாளா 5 ஜோம் பண்ணிருப்போம், 10 ஜோம் பண்ணிருப்போம், ஆனா ஆசீர்வாதத்தோட விழும நின்றுட்டு இருப்போம். அப்பப்ப என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து நம்ம விசுவாசத்தை வந்து கைவிட்டுவோம். நம்ம வந்து அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம என்ன வந்து சாதிக்க போறோம், இவ்வளவு நாள் நம்ம ஜெபிச்சோம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிடப்போம். ஆனா அப்படிதான் இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும்